இதுவரைக்கும் நெல்லை அரோமாவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அது பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் எப்ப வீடியோ போட்டாலும் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். வெல்கம் டு நெல்லை அரோமா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மட்டன் சால்னா. நம்ம பார்த்த அந்த லச்சா பரோட்டாக்கு ஒரு நல்ல சூப்பரான ஜோடி இது. இந்த சால்னா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு கடாயை அடுப்பில் வச்சுருங்க. கடாய் சூடானதும் அதில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன்னு. எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு அரை கப் துருவின தேங்காய் இதை போட்டு நல்லா வறுத்து எடுத்துடலாம். இந்த தேங்காய் கூட ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாய், ஒரு டீஸ்பூன் சீரகம் இது மூணையும் போட்டு நம்ம நல்லா வறுத்து எடுத்துடலாம். இந்த தேங்காய் கொஞ்சம் பொன்னிறமாக மாறட்டும். சாலாவுக்கு மனமே இந்த சீரகமும் தேங்காவும் வறுத்து அரைக்கிறோம். தேங்காய் நல்லா வறுபட்டு வாசனை வந்துட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து வேற கிண்ணத்துல மாத்திரலாம். அப்படி வைக்காதீங்க, வச்ச அடியில கரிஞ்சிரும். அதனால நம்ம வேற கிண்ணத்துக்கு மாத்திரலாம். தேங்காய் வறுத்த அதே கடாயில எண்ணெய் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். சூடானதும் இதுல ஒரு ஏலக்காய், கொஞ்சம் பட்டா, ஒரு கிராம்பு, இது கூட ஒரு எட்டு சின்ன வெங்காயம், எட்டுல இருந்து பத்து சின்ன வெங்காயம். இது கூட ஒரு ரெண்டு தக்காளி. ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு, பெருஞ்சீரகம், தக்காளியும் வெங்காயமும் வதங்குறதுக்கு ஒரு அரை டீஸ்பூன் உப்பு. ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள், வத்தல் தூள், டீஸ்பூன் மல்லித்தூள். ஒன்றரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இதை நல்லா வதக்கி கொஞ்சம் மூடி வச்சிடலாம். நல்லா தக்காளி எல்லாம் வதங்கட்டும். நம்ம எண்ணெய் வந்து கொஞ்சமாக தான் விட்டுருக்கோம், அதனால கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிருக்கும், தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதையும் ஆற வச்சிடலாம். இப்போ அந்த தேங்காவும் அந்த தக்காளி வெங்காயம் வதக்குனதும் தனித்தனியாக கிண்ணத்தில் எடுத்து வச்சாச்சு. இது ரெண்டுமே நல்லா ஆறட்டும். ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைக்கணும். சரி, இதில் இப்போ வந்து இந்த தேங்காய் வந்து நல்லா ஆறிட்டு இந்த தேங்காய் கூட ஒரு எட்டு முந்திரி பருப்பு, அப்புறமா ஒரு ஸ்பூன் கசகசா, இதை தண்ணியில் ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சிருக்கிறேன். இதையும் இந்த தேங்காய் கூட சேர்த்து நல்லா நம்ம மையை அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். அந்த தேங்காயும் தக்காளி வெங்காயம் அதையும் தனித்தனியாக அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் அடுப்பில் வச்சிடலாம். குக்கர் காயட்டும். குக்கர் காஞ்சதும் அதில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம், இது கூட கொஞ்சமா கருவேப்பில, இப்போ நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்த அந்த தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு மசாலா சேர்ந்தது அதை இது கூட சேர்த்துடலாம். கொஞ்சம் இதை நல்லா வதக்கிக்கோங்க. நிமிஷம் போல கொஞ்சம் கொதிச்சதுக்கு அப்புறமா இது கூட நம்ம இப்ப மட்டன் ஆட் பண்ணிடலாம். நான் இன்னைக்கு எடுத்திருக்கிறது 1/2 கிலோ மட்டன், எலும்பு உள்ள மட்டன் தான். இதை இப்போ இது கூட சேர்த்துடலாம். மட்டன் அந்த மசாலா கூட நல்லா புரட்டினதும் அரைச்சி எடுத்த அந்த தேங்காய் மிளகையும் சேர்த்துடலாம்.
தேங்காய், முந்திரி பருப்பு, கசகசா, சீரகம் அதெல்லாம் சேர்த்தது. இப்ப இதுக்கு தேவையான தண்ணீரும் உப்பும் சேர்த்துடலாம். சால்னா வந்து தண்ணியா தான் இருக்கும், அதனால தண்ணி நீங்க கூட கொஞ்சம் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப ஒரு கொதி வரட்டும், கொதி வந்த பிறகு நம்ம குக்கரை மூடிடலாம். இப்ப இந்த குழம்பு வந்து கொதிக்க ஆரம்பிச்சுட்டு நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். குக்கரை மூடி 3-4 விசில், அதாவது மட்டனோட டெண்டர்னஸ் பொறுத்தும் அந்த குக் பண்ற டைம் மாறுபடும். நம்ம ஒரு 3 விசில் வச்சுக்கலாம். நல்லா இளம் மட்டன்னா வெந்துடும் சீக்கிரம், கொஞ்சம் ஹார்டா உள்ள மட்டன்னா கொஞ்சம் வேக டைம் எடுக்கும். சரி, இப்போ ஒரு 3 விசில் வச்சிடலாம் குக்கரை மூடி. இப்போ 3 விசில் வந்து குக்கர் ஆஃப் பண்ணியாச்சு, ப்ரெஷரும் ரிலீஸ் ஆயிட்டு நம்ம திறந்து பார்க்கலாம். நம்ம சால்னா ரெடி ஆயிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்திருக்கு. உங்களுக்கு மட்டன் இதில் வேகலைன்னா கூட ஒரு விசில் நீங்க வச்சுக்கோங்க. இப்படி தனியா தான் இருக்கும் சால்னா. சரி, இப்போதான் நம்ம போலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம்.